வெல்கம் பேக் டு மை சேனல் எட்டு விசர் சமையல் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது கிச்சனில் நம்ம வேணாலும் தூக்கி போடுற சில வேஸ்டான பொருளை வச்சு ஒரு வெல்த்தியான ஸ்க்ரப்பர் நான் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்டி பால் பேக்கெட் எடுத்துருக்கோம். இதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டோன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி காஞ்ச ஒரு பால் பேக்கெட் எடுத்திருக்கேன். கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் நார் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வெங்காயம் வாங்கும் போது அதில் கிடைக்கிற ஒரு நெட்டு. ஸோ அந்த நெட்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேங்காய் நாரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தனியாக வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணி எடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பர் வந்து எவ்வளோ வந்து மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தேங்காய் நாரை எடுத்து வைங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஸோ சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணோன்னா என்ன பண்ணுறோம், அதை எடுத்து அப்படியே அந்த நெட்டு உள்ளே போடுறோம். ஸோ நெட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு சிங்கிள் லேயர் ஸ்க்ரப்பராக வேணும்னா அதில் மேலேயே வந்து நாட் போட்டு விட்டுருங்க, இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு அந்த நெட்டை கட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு டபுள் லேயராக வேணும்னா அதை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு, மேலே ரப்பர் பேண்ட் போடுறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்மில் ஸ்க்ரப்பர் கிடைக்கும். ஸோ இந்த வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட், இல்லை காலேஜ் ப்ராஜெக்ட், இல்லை காம்படிஷன், எதுக்கு வேணால் நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து காட்டலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஸ்க்ரப்பர் கிடைக்கும். ஸோ இது ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் சிங்கிள் லேயராக இருக்கும் ஸ்க்ரப்பர். அதோடு வேணும்னா அவங்க நீங்கள் மேலே இருக்க நெட்டை கட் பண்ணி போட்டுருங்க. இல்லை டபுள் லேயராக வேணும்னா அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நெட்டு வந்து டபுள் லேயராக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். திருப்பி விட்டுட்டு மேலே வந்து இதை அப்படியே ஒரு நாட் போட்டு விட்டுருங்க, இல்லைனா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் அப்படியே ஒரு நாட் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஸ்க்ரப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வந்து இந்த கம்பி நார்லாம் யூஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு ஏதாவது உள்ளே போச்சுன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து தேங்காய் நாரில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பால் பேக்கெட்டோட எம்டி கவர், இதை அப்படியே நீங்கள் பஞ்சாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிங்கிள் சிங்கிளாக இந்த மாதிரி மடித்து எடுத்து வைக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பால் பேக்கெட்டை சிங்கிள் சிங்கிளாக ஒரு 6-7 கவர் எடுத்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இது மாதிரி பஞ்சாக எடுத்து அந்த நெட்டு உள்ளே போடுறோம். அந்த நெட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த தேங்காய் நாருக்கு பண்ண மாதிரியே சிங்கிளாக வேணும் ஸ்க்ரப்பர் அப்படின்னா போட்ட உடனே வந்து நாட் போட்டு இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு அந்த நெட்டை கட் பண்ணிடுங்க. டபுள் லேயராக வேணும்னா போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டு திருப்பி ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க, இல்லை நாட் போட்டு விடுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை போட்டுட்டு அந்த மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி விடுறேன். ஸோ ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து அப்படியே டபுள் லேயராக கிடைக்கும். ஸோ இப்போ ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், திருப்பி விடுறேன். ஸோ திருப்பி விட்ட அப்புறம் பாருங்கள், அப்படியே வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து டபுள் லேயராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த பால் பாக்கெட்டோட எம்டி கவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நெட்டில் போட்டு தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக எம்டியான பால் பாக்கெட்டை நீங்கள் விம் பாரோ இல்லை வந்து அந்த லிக்விடை தொட்டு நீங்கள் விளக்குனா கூட நல்லா விளக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்கொயரான ஸ்க்ரப்பர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனோட வேஸ்ட் ப்ராடக்டை வச்சு கூட ஒரு வெல்த்தியான ப்ராடக்டை நீங்களே உருவாக்கலாம். இதை வந்து ஸ்கூலாக காலேஜ் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டாப்பிக்கில் காம்படிஷனில் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.